தங்கச்சி நீ பரோரிஸ்டா தங்கச்சி என்னைக்குமே தங்கச்சி ஆப்பு வச்சுனா ராதாகிருஷ்ணன் தம்பி க்ளோஸ் ஆகிறான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே ஒண்ணே தூக்கி போட்டு அமுக்குறானே அவன நீதிக்கு போட்டு அமுக்குறேன் பாப்போம் ரெண்டு பேரும் அமுக்குனாலும் மொத்தத்துல நீங்க தான் அமுக்கு பட போறீங்க எப்படி ஊட நாங்க வந்து அமுக்குறோம் அமுக்கோ சொல்ல முடியாது பின்னால பேக்க மட்டும் பாத்தீங்களா பரவாயில்ல தூக்கிட்டு அடிப்பேன் தூக்கினாலே போதும் மெத்து முடிச்சிட்டியா காண்டவளை சிரித்து வை பல்ட்டி முருக மாமான்னு ஒருத்தவரு நெடுமதுரையில இளைஞர்களா சேர்ந்து நாடகத்தை போட்டிருக்காங்க உன்னை எல்லாரும் போடணுமாக்கும் அடி வீச்சம் கொடுத்த முந்தே அப்படின்னு சொன்னாங்களாக்கும் நான் இங்க வந்தனாக்கும் நீங்களும் நக்குனாக்கும் எப்படி பிள்ளை வச்சிருக்காங்க பாரு என்ன பொம்பளைய சில பேர் சொல்றாங்க வாயாடி முண்டே வாயாடி முண்டையா உங்கள்கிட்ட யாரோ என்னை பத்தி தப்பாவே சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா ஆண்களை கண்டாலே நான் 15 வரை தள்ளி நிக்கிறவன் ஏன் அவளை உடம்புல கத்தாட வர வருமா இல்லைங்க சார் எங்க ஆண்களை கண்டாலே ஒரு கூச்ச சுவாவுள்ள பெண்மணி நானு அப்புறம் ரெண்டு உள்ளைக்கு எப்படி சேனையானே அது இனிமேல் எங்க வீட்டுக்கார கேட்டதான் தெரியும் ஒருவேளை ஆந்திரா கிராஸா இருக்குமோ சார் உங்க பேர் என்னவாக்கும் சொல்லாமே இருக்கிறீங்க கள்ளிசேரி பூச்சி மருந்து கள்ளிசேரி பூச்சி மருந்துன்னா பேர் என்னவாக்கும் என் பேரா காட்டெருமை காட்டெருமைன்னா கொம்ப காணுமே ஒட்ட முறிச்சிட்டாங்க பம்பு தானே இருக்குது அடி அகராதி முண்டை பத்தாங்க பேச உட்காந்து பொம்பளை வந்து போடி வாடிகளாக்கும் பேசுறீங்களாக்கும் வணக்கம் வணக்கம் என்னைய பத்தி என்னடி வாய் பேசுற அடியே கராப்புல ஒட்டு போல அந்துவங்க அடியே
என்ன எருத்துலே நாடி குச்சு மாதிரி கருப்பட்ட ராதா செல்வி எண்ணங்களாக்கும் பாசத்துக்குரியே சென்னையிலிருந்து இங்கே நாடகம் பார்க்க வருது வந்திருக்கும் சகோதரர் பாலாச்சி அவர்கள் இங்கே டான்ஸா நடிகை ராதா செல்வி அவர்களுக்கு ரூபாய் 500 எனக்கு ரூபாய் 2001 பரிசளித்த சென்னையிலிருந்து வருகிற இந்த அன்பு சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் கொக்கங்களை குடிக்கும் சரவணனுக்கு வணக்கம் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கும் என் அன்பு சகோதரர் பாலாஜி அவர்கள் எனக்கு 500 என் கூட பிறந்த சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு 2000 அன்பை பெற்றுள்ளார்கள் அன்பை பெற்ற அன்பு குடும்பங்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் 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 நெடுமதுரை புதிய மன்னர்கள் அன்பு குறும்பு சார்பாக அப்படிப்பட்டது பரவப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி நீங்க தான் புதிய மன்னர்களா அவங்க தான் புதிய மன்னர்களா அடியே அந்த வார்த்தையை விட்டு நான் குண்டே உடைய உடனே ஏமாக்கம் நாடகத்தை கெடுத்ததே இந்த முண்டதான் நீங்க சந்த
போது என் திமனை கொடுத்து அடக்க வேண்டியதானே. உன் புருஷன் காலையில பெரியார்ல அருவாள் வச்சுட்டு வருவானே. நோ செக்ஸ் படம் என்ன வரும் குஷ்டம் என்னன்னு தெரியல. ஆளு வேற பழுக்கா இருக்கிறீங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? துள்ளியளவு கூட இல்லையா? ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த ராதா செல்விக்கு ஏத்த ராதாகிருஷ்ணன் நீங்க தான். அதிகமா பேசாதீங்க, அதிகமா பேசுனீங்கன்னா மூக்காங்கூட்ட செவந்து போயிரும் சரிங்களா? உங்களுக்கு வந்து எங்கிட்டு வாங்க. ஐயோ ஐயோ, எப்படி வளர்த்துருக்காங்க. தண்ணி பாம்புலாம். ஓ சரி மாமா. ஐயோ இருப்பா, அடுத்த முன்னாடி யாரும் தானடா ராதாகிருஷ்ணன் என்னைக்குமே நாங்க அமைதி படகல் ஒரு கத்தி கோமனா உனக்கு ரசி இருக்காடி. எங்க சவண்ட மட்டும் குடுவே நீ. எங்க நீ சவண்ட மட்டும் குடு. எங்க கத்துக்க ஆடி ஆட்டி அழகன் செல்லுங்க கத்துக்க போனால கேமரா பார்த்தாம யாராரு கை தட்டீங்கல்ல காலையில புருஷன் ராங் பிளாக். யாராரு கை தட்டீங்களா 50 பேருக்கு பொண்டாட்டி ராங் கார்டு. பொண்டாட்டி தூக்கு போட்டு அடிக்கிற பரம்பரை என் தமிழன். புருஷன் மட்டும் பொண்டாட்டி என்ற அடிச்சு வைக்கணும். என்ன மாதிரி அகராஜி பேசுறா? ஒரு வெளியான் சிறு சிறு பிசுகளா வெளியே வருது. மலை என்பது யாரு? இந்த பெண்மணிகள் இந்த முடி இந்த கொண்ட மலையை குறையும் போது பிசுறு பிசுறாக
தெரியும். நீ ரெண்டு வாரத்துல ஒரு பிள்ளைய வச்சு கமிழா தவறே பேசுற முட்டத்துல சும்மாச்சா அது படைத்த பிரம்மனுடைய தவறு. பெண்களுக்கு கர்ப்பப்பை வைத்து விட்டா ஆம்பளைக்கு இஸ் அ பார்க்கிங் செல்ல கட்டிங் கப்பு வாங்குறதுக்கா கேரிப்பை. பெண்களுக்கு கர்ப்பப்பை ஆண்களுக்கு கேரிப்பை நோட்டீஸ் பாயிண்ட். அப்ப கர்ப்பப்பை வந்து 10 மாசம் ஒரு முழுமையாக ஒரு குழந்தையை சுமக்கிறது. இந்த கேரிப்பையில் என்னத்தை சுமக்கிறாய்? 10 மாசமா நீ குழந்தையை சுமக்க சொன்னமே உன்னை ஆல்ரெடி தினமும் நிமிந்தால் வேலைக்கு போக சொன்னது. நீ 10 மாசம் இல்லாட்டா ஆஃப்டர் ஆல் 5 மாசத்துக்கு அப்புறம் இலக்கி விட ஓடி இரு புச்சுக்குட்டி என்று உன்னை யார் இறுக்கி இறுக்கி பக்கம் சொன்னது? அப்படி பெக்கக்கூடிய வயிற்றுல ஆஃப்டர் ஆல் ஒரு சிமிலி வழக்கு இருக்கிறதா? இல்ல செய்தி பிடி கட்டு வாங்கலாமா? ஒரு வேட்டக்காரன் பாய்ஸ் நெடுமதுரை, வேட்டக்காரன் பாய்ஸ் நெடுமதுரை அன்பு உள்ளத்திற்கு நன்றி. 101 ரூபா அம்பளிப்பு பலூன் அவ்வளோ 20 ரூபாயா அநியாய விலை. மாமா இந்த பலூனை கொடுங்க. பலூனை கொடுத்துட்டீங்களா? அதே ஆன் வருத்தம் அருவானா பதம் இருக்கணும் பயம் இருக்கணும் மொத்தத்தில் பக்கத்தில் நம்ம செல்ல பேட்டரி லோவாகமா இருக்கணும். இனிமேல் மேடை மேடைக்கு உனக்கு பயம் இருக்கணும். இனிமேல் நெடுமாறில இருந்து இதை முடிச்சுக்க முதல்ல இதோட. என்னடி முடிச்சுக்க போய் காது குத்துறாரு ராதாகிருஷ்ணா? அதிகமா பேசினா ரெண்டு வேளை கொண்டு பல்ட்டி முருகனுக்கு பரிசல் சொடுக்க ஞாபகத்துல வச்சுக்க. பல்ட்டி முருகன் கடல் உள்வாங்கி 10 வருஷம் ஆச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? அது டிவில சொன்னாங்க. இந்த இடத்துல உனக்கு வேலை? இந்த இடத்துல ஆடுகிறேன். இடத்த காலி பண்ணியா பாரு. இடத்த காலி, இடத்த நீ காலி பண்ணியா? 5:30 இருந்து எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிடுவா ஊர்க்காரங்க. 5 மணில இருக்கா? என்ன அறுத்து விடுவேன் உனக்கு ஒரு ஆளுக்கு அது
இன்னொரு ஆளுக்கு உள்ள ரப்ப வச்சிருக்கேன். அப்படியா? நல்ல வாங்குற வச்சு பின்னாடி இழுத்து விடு, அதோட ரத்தம் வந்து பத்து நாளுக்கு போக மாட்டேங்க. மாமா உன்ன கண்டா கண்ட உன்னைய முழுச்சாலையில உன்னைய கேட்டாகோ, என்ன முழுச்சாலையில கேட்டாலோ கெட்டழக பார்த்துட்டு அங்க போட்டு வீர சொலத்தில ஒட்டாக உன்னை வீர சொலத்தில ஒட்டாக அந்த மூக்கையங்கோட்டையில கேட்டாக நீ நாட்ட மறுத்த நார பயமே எங்க ஒரு நாத்தாமலையில போட்டாக மத்தூர் அழக பார்த்துக்கிட்டு புற போட்ட திருவப்பூருல போட்டாக ஆடாமையோ
உன்னை பார்த்தவனே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மூத்திர விடுதா? ஒரு மாதிரி வீச்ச வர. எனக்கு இது ஊனா சுழி. எனக்கு இது வந்து பூனா சுழி மாமா. ஓன் சுழியே சரியேடி. ஓன் சுழியே சரியில்லாம தான் நின்னு இருக்க மாட்டீங்க. சாரி ராங் நம்பர். ஓகே. ஓ நீங்க தாயாட்டீங்க. ஆமா மாமா சரியா இருக்கு. இதுக்கு யாரு காரணம்? ஓ மை காட், என் வீட்டு சொத்தல என்ன அது கலஞ்சே போயிடுச்சு. ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஒரு சாப்பிட யாரா பட்டி பார்த்து கை பிடிக்காதீங்க மாமா. ஏ மேடம், ஏதாவது ஒரு மாதிரியா இருக்கு. ஓ நரம்பு தலைச்சி வந்தோம். பேச்சு மட்டும்தான் அப்படி. கத்திரின் கண்ணகி அரிசியை நான் தான். அப்படியா? ஆமா. புலங்கரிசியை கூட உன்னை எவனும் வாங்க. என்னை பார்த்தா அந்த பூக்காத மரமும் பூக்குமா, ஓடாத நீரும் ஓடுமா. ஏ நீ வந்த ஒரு மரம் கொண்டு காய்க்கா. அது என்ன மரம்? போஸ்ட் மரம். டேய் உங்க பேர்? உங்க நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொத்து. ஓ பொத்து. கொத்து அந்த பொத்து தான். ஓம் பேரு? என் பேரு அந்த மியூசிக் போட்டா கெங்க கெங்க கெண்டை கெண்டை கொத்து கெண்டை கையை இங்கே கொண்டு போனேன்னா சோட்டாக்குன்னு ஒடிச்சே. டிசிப்ளின் முக்கியம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொன்னா சரின்னு சொல்லு. ரெண்டு பேர் வாய் அப்புறம் இருக்குடா. சாரி மேடம். நூறுரூவா சேர்த்தார விடு. அடியே நோ ராங் நம்பர் விசுவலாக்ஸ். அவர் அதுக்குத்தான் கிரிக்கெட்ல வேணாம் எழுதி கொடுத்துட்டு போனாரு. கங்காரு கங்காரு என போட்டு மாப்பிள சமயத்துல நீ சமாரி பண்ணிக்கலாம். அதுல உப்புமா நீ விளையாண்டுக்கலாம். இது என்னடி ஆளாத்தி ஆளாத்தி இருக்க தட்டு மாதிரி நீ பொம்பாய குற மாதிரி கூப்பிடு. என்னடா பச்சுமாரா கூப்பிடுற அப்படிங்கிற சிம்டம்ஸ். ஓ இப்ப கூப்பிடுறேன். அனாதே ஒரு டான்ஸ் அடிபட்டு சாக போறான். கண்டுகுடி பால் கண்டுகுடிக்கு பால் ஓடிக்க பாக்குறாய். ஒழுக்க மாதிரி நைவாவா சொல்ற மாதிரி. ஓகே நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நான் காதலி நீ காதலி. அது எப்படி கூப்பிடுவீங்க காதலியா? நான் எப்படி பண்றோம் அப்படி பண்ணு. ஓகே சார். நான் ஓவத்தல உயிரை ஒழுங்காரு. ஓகே சார். ஓகே சார்.
யார உன்னி பிசன கச்சேரில வாச்ச மாதிரி சொல்லுங்க சார். அப்படியா கூப்பிட்டேன் இங்க வாடி வா.